படத்துல திருப்திப்பட்டாலும் நம்ம வேக்ஸ் மாடல் செய்ய பார்த்து தேவைப்பட்டா ஏதாவது மாற்றம் அது மாத்திக்கலாம். இந்த ஆர்னமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எப்பயுமே படத்தில் போட்டுறது உண்டா இல்லை படத்தில் ஃபுல்லாகவே போட்டுருவோம்? ஆர்னமெண்டேஷன் அது எல்லாமே காட்டினா தான் படம் வந்து ஒரு முழுமையான இதாக. இது கழுத்து அணி காது அணி இது இதுமாரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் எந்த தெய்வத்துக்கு எந்த மாடல் இருந்தால் சூட்டபுளாக இருக்கும்ன்றது உங்களுக்கு உங்களுக்கு அனுபவ அறிவாக இருக்குமா இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது இல்லை நீங்கள் அதாவது ஆர்னமெண்டேஷன்ன்றது வந்து நம்ம இமேஜினாகவும் போடலாம். லேடிஸுக்கு இந்தந்த மாதிரி ஒரு நளினமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஜென்ஸுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சிற்ப புக்கில் வந்து ஆர்னமெண்டேஷன் கொடுத்துருந்தா கூட நம்ம அதுவே தான் போடணும்னு கிடையாது. நம்ம இமேஜினுக்கு தகுந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம்.
அவங்களுக்கு கொடுக்கறத விட பார்ட்டிக்கு கொடுக்கறத விட நம்மளுக்கும் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாயால் ஒன்றரை அடி வேணும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன். ஒன்றரை அடி வேணும்னா நமக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ அதனுடைய வீடு எவ்வளோ நமக்கு தெரியணும், அப்போ தான் நம்ம ஒர்க்மேன்ஷிப் பண்ண முடியும். அப்போ அதனால் என்ன பண்ணோம்னா ஃபுல் சைஸ் படம் போட்டு நம்ம வந்து வீடு இந்த இவ்வளோ உயரம் கிரீடம் இவ்வளோ உயரம் இது வச்சா கரெக்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கிளியர் ஆகும். அவங்களுக்கு காட்டுறது ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா நமக்கும் தேவை. அப்படி அந்த தேவை நடந்ததுனால தான் நாங்கள் ஒன்று ஒன்றுக்கும் அந்த ஆர்டர் வாங்குற ஒன்று ஒன்றுக்கும் வந்து அந்த படத்தில் போட்டு ஓகே இந்த விக்கிரகத்துக்கு இந்த வீட உயரம் சரியாக கிரீட உயரம் சரியாக இருக்குது வீட உயரமும் சரியாக இருக்குது அப்படின்றது எங்களுக்கு இப்போ படத்தை போட்டு பார்த்தோம்னாக்கா சரியாயிடும். அதைப்படி நாங்கள் ஒர்க் ஆரம்பிக்கணும். ஏன்னா கரெக்ஷன் இதில் தான் பண்ண முடியும். அதில் ஒர்க்மேன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அளவு மாற்ற முடியாது. கிளைண்ட் வந்து அவங்க படத்தில் ஏதாவது பார்த்து திருப்தியாக இந்தமாரி இந்த ஆர்னமெண்ட்ஸு கூட குறைய ரெண்டு சேருங்க அப்படின்லாம் அதெல்லாம் அதை பற்றி அதை அவங்க ஒன்றும் சஜஷன் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு தான் அதை போடுறோம். அவங்களுக்கு கூட காட்ட மாட்டோம். இடையில பார்க்கறதுக்கு வந்தாங்கனாக்கா இந்த மாதிரி இந்த சைஸ் தாங்க வருது அப்படின்னு காட்டணும் அவ்வளோதான். மற்றபடி படம் போட்டுட்டு இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது திருத்த நீங்கள் விருப்பப்படுறீங்களா? திருத்த வேணும்னா நாங்கள் வந்து இது மாதிரி முடிச்சுட்டு அவங்கள வர சொல்லுவோம். ரியாக்ஷன் ரியாக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் கேஸ்டிங் ஆஃப்டர் கேஸ்டிங் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க. இதில் என்ன கரெக்ஷன்னா வேக்சிலே சொல்லிடுங்க அப்படின்றோம். வேக்சில் கொஞ்சம் அவங்க என்ன பார்த்துட்டு எதுனா கொஞ்சம் இப்படி இருக்கலாம் சார் கை கொஞ்சம் இப்படி இருக்கலாம் இது கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வேக்சில் தான் மாற்றுவோம் படத்தில் மாற்றுவோம். ஏன்னா படான இடத்து வந்து ஒரு அளவுக்காக தான் இருக்கும். மெயினாக எங்களுக்கு தேவை. அவங்க வந்து ஒன்றரை அடி விக்கிரகம் வேணும்ன்ட்டாங்கன்னா அதுக்கு வந்து இந்தந்த உயரம் இது சரியாக இருக்குது இதை செய்யலான்னு முடிவு பண்ணி நாங்கள் செய்யிட்டோம்னாக்கா இப்போ அது வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பேக்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஊற்ற வேண்டிய வேலை தான். அதில் அவங்க ஒன்றும் கரெக்ஷன் சொல்லுங்கள். ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை அடிக்கு செலவு வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் படமும் ஒன்றரை அடிக்கு போடுவீங்களா? ஆமாம். அது சின்னதாக கேட்டாலும் இப்போ நீங்கள் 6 அடிக்கு ஒரு எவ்வளோ மினிமமாக கேட்டாலும் அந்த சைஸ் போட்டுருவீங்க. ஆமாம். நீ இப்போ இந்த வீட்டு பூஜைக்கு செய்கிறான்னு வைங்களேன். நீ இந்த விநாயகர் அது நேற்று பார்த்தீங்களா இந்த விநாயகர் அது இந்த விநாயகருக்கு இவ்வளோ பீட வரலாம் பிரபா வந்து இவ்வளோ உயரம் வரணும் அப்படின்னு வந்து நாங்கள் தீர்மானிச்சுக்கணும் தான் ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்கும். இப்போ இது இப்போ சில வரப்போற ஆக்சுவல் சைஸ் தான் இந்த படமும். நாங்க எதா இருந்தாலும் என்ன கேக்குறாங்களோ அது ஆக்சுவல் சைஸ் போடுங்க. போட்டுக்கிட்டு தான் அப்புறம் ஒர்க் ஆரம்பிக்கணும். இப்ப டைரக்டா ஒர்க் ஆரம்பிக்கணும்னு வைங்களேன். இன்னும் கொஞ்சம் கிரீடம் கொஞ்சம் உயரமா இருந்தாங்க எல்லாருக்குமே அப்படின்னு அப்ப தோணும். அது அப்ப தோணத்தோட நம்ம படத்தை போட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கினாக்கா நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கினே இருக்கும். நீங்கள் அளவு ஒரு 4 அடி 5 அடி நீங்கள் பேப்பரில் வரைய முடியாத மாதிரி அளவாக இருந்துச்சுன்னு சொன்னால் 4 அடி 5 அடி வரையலாமே. பேப்பர் ஒட்டி அந்த லென்த்துக்கு 2 பேப்பரை ஓட்டும். ஷார்ட் பேப்பர் இருக்குல்ல அதை வாங்கி ஒட்டி போயிட்டு எவ்வளோ வேணுமா இருந்தாலும் அந்த படம் போகணும். நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ அளவு வரைக்கும் நீங்கள் எடுத்துப்பீங்க? நான் ஒரு 4 ஃபீட் வரைக்கும் செஞ்சிருக்கேன். 4 ஃபீட். ஆனால் அந்த 4 ஃபீட்டுக்கு தேவையான அளவுக்கு 4 ஃபீட் டிராயிங் போடுறீங்க. நீங்கள் படம் வரைய ஆரம்பிக்கிறதுலேருந்தே வந்து அந்த ஓலை ஒடிச்சு பண்ணுற அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? அது வந்து ப்ராக்டிக்கலுக்கு தான் சார். அது ப்ராக்டிக்கலுக்கு தான் அந்த ஓலை ஒடிக்கும். இதுக்கு வந்து ஸ்கேல் தான் பயன்படுத்தும். ஸ்கேல் சாதா இந்த மெஷினிங் ஸ்கேல் தான். இந்த அட்டை ஸ்கேல் ஒன்று இருக்குதுங்களா?
அந்த ஸ்கேல் பயன்படுது. அட்ட ஸ்கேலில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குமா? அது என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும்? இன்ச்சஸ் சாதா இந்த இந்த ஸ்கேல் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் 124 அம்சம்னு கொடுத்துருக்கு. 124 அம்சம் போது இது வந்து 4.3 உஷ்ணீசம், முகம் வந்து 13, கண்ட 4.3, இந்த மார்பு வந்து 13.3, நாபி 13.3, மேற்றம் 13.3, இதுலேருந்து இந்த தொடை வந்து 27, இந்த முட்டி 4, முன்பால் 27, இந்த பாதம் 4. இந்த 124 அம்சத்தில் அந்த அட்ட ஸ்கேலில் இதில் வச்சுக்கணும். அது நீங்கள் இன்ச்சஸ்லேயே பிரிச்சுப்பீங்களா? இன்ச்சஸ் சென்டிமீட்டர்ஸ் அதை தான். ஆமாம், இப்போ இது நோட்டு சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் இது. ஆனால் நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு இந்த டிராயிங் போடும்போது ஓலை வச்சுக்கோம். ஏன்னா இதை இதை வச்சு தான் அதை செய்ய போகிறோம், அதனால் அதுக்கு வந்து ஓலை வச்சுக்கோம். டயக்ராம் மட்டும் பிராக்டிஸிங் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து அதை செய்ய அதுக்கு வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த பேசிக்கிலேருந்து தான் சொல்லிட்டாங்க. ஓலை ஒடித்தல்ன்றது வந்து ப்ராக்டிக்கல், டிராயிங் போடுறதுன்றது வந்து ஸ்கேல் பயன்படுத்துறது. அதனால வேண்டிய அவனுக்கு அந்த தியரியும் தெரியணும்ன்றதுனால நாங்கள் வந்து அந்த ஸ்கேலை பயன்படுத்தி டிராயிங்க்கு ஸ்கேலை தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். ஸ்கேலை பயன்படுத்தினா தான் அவங்க அளவு தெரியும். இப்போ நம்மளே யாராவது ஒருத்தர் இந்த படிமத்துக்கு என்ன அளவுன்னு கேட்டால் இவன் ஓலையை வச்சுக்கிட்டு அளவு சொல்ல முடியாதுல, அது வந்து அந்த முக அளவு வச்சு தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடாது. ப்ராக்டிக்கலாக இவ்வளோ ஆகும், முகம் 13 அம்சமாகவும், மார்பி 13 ஆகும், தொடை 27 ஆகும், இந்த மாதிரி ஒரு தியரியோட சொன்னா தான் அதுக்கு ஒரு வேல்யூ. இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா அது 13 அம்சம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது 13 சென்டிமீட்டரு, அது மாதிரி ஸ்கேலில் என்ன அளவு இருக்கோ அதுதான் அர்த்தமாகும். ஆமாம். ஆனால் நீங்கள் சில இப்போ நீங்கள் வடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஓலை ஒடிச்சு தான் ஓலை ஒடிச்சு பயிற்சிக்காக நம்ம படம் வரைய பார்த்து அது தேவைப்படாது. அது பண்ணலாம், நம்ம பண்ணுறது நான் பண்ணலாம். பசங்களுக்கு அதை டீச் பண்ணணும்னா இந்த தியரி தெரியாது அவளுக்கு, இந்த அம்சத்தினுடைய அளவு தெரியாது.